Bagrena Kule. Avere la Vindirio. Hi guys, நான் வந்து வசிங்க மெஸ்ரே. இன்னைக்கு என்ன வீடியோ பயங்கரமா இருக்க போது இந்த மாதிரி ஒரு டுர்नामेंट நீங்க பாத்துறீங்க மாட்டீங்க. நான் வந்து அந்த டுர்नामेंट ஃபுல்லா வந்து உங்களுக்கு एक्सप्लेन பண்ண போறேன். பயங்கரமா இருக்கும். என்னடா தக்கலி ஈஸ்போர்ட்ஸ்னா இப்படியாடா இருக்கும்? இப்படி விளையாடுவாங்க அந்த மாதிரியான ஒரு மேட்ச்சை பார்க்க போறீங்க. மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வந்து டைரக்டா வீடியோக்குள்ள போயிரலாம். சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதே மாதிரி லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் கொடுத்து வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த மேட்ச்சை நம்ம டைரக்டா உள்ள போயிரலாம். எப்படி ஆரையின் மூடு பாருங்க. தக்கலி பயங்கரமா ஆடுவாங்க. லைட் போச்சே. இந்த கரண்ட்காரங்களுக்கு வந்துருச்சு. சூப்பர், நன்றி, வணக்கம். ஓகே, நம்ம வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பா. ஓகே, இந்த விதத்தில் பாருங்கள், டோட்டல் கேமிங் டீம் தான் வந்து மலையில் ஏறிட்டுருக்காங்க. அந்த சைடு ஒரு டீம் இருக்குது. ஏறணும்னு அடித்து பறக்க விட்டாங்க. பறக்க விட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெண்டு பேர் பேக்கப் செம்மையாக இருக்கிறீங்க பாருங்கள். இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு பேர், ஒருத்தன் நாக் ஆகிட்டான் டோட்டல் கேம் டீமில், ஒருத்தன் பைக் வச்சுருக்கான். எப்படி அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். எப்படி ஒன்றா ஒட்டுக்கா எனிமி பார்த்தீங்கன்னா ஓடிட்டாங்க நிறைய பேர். ஸோ பின்னாடியே துரத்தி போய் அடிக்கிறீங்க பாருங்கள். இதே மாதிரி தான் ஸ்டோர் நம்பரில் விடவே கூடாது. எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒருத்தன் துரத்தி ரெண்டு பேர் போகிறாங்களா, நம்மளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கல. இறங்கவே இல்லை கைஸ், பைக்கில் தான் போயிட்டுருக்காப்ல. ஸோ இவர் பாருங்கள், இவன் தரத்தில் வந்து ரோஹித் வந்து நாக் ஆகிருக்காரு. மூணு பேர் தான் இருக்காங்க. ஸோ விரியா அடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடிச்சு முடிச்சிருவாங்க டோட்டல் கேமிங். ஏன்னா அவங்க எல்லாருமே கேலி ஆகிட்டாங்க. ஒருத்தன் தான் இருக்கான், முடிஞ்சு போச்சு. இவங்களையும் முடிச்சு விட்டாங்க. இது யூடியூபர் டீம் வேறு. யூடியூபர் டீமே அசல்ட்டாக அடிச்சு விட்டாங்க. எவ்வளோ கில் அடிக்கிறாங்க மட்டும் பாருங்கள் அந்த மேட்ச். அடுத்த டீம் பாருங்கள், இவங்க கீழே இறங்கி கில்லு முடிக்கிறாங்க. மேலே இன்னொரு டீம் வந்துருச்சு, அந்த டீம் விட மாட்டாங்க பாருங்களேன். ஸோ எப்போவே நம்ம ஒரு டீமை முடிச்சா கொஞ்சமாவது வெயிட் பண்ணுவோம் லூட் எடுக்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த டீம்கிட்ட. ஒக்காலி நீ டீமை பார்த்தாலே அடி பண்ணுற மாதிரி சும்மா தெருக்கி விட்றாங்க. ஸோ டோட்டல் கேமிங் மேலே ஏறிட்டாங்க கேஸ். அங்கே பாருங்கள், டிஜி டிஆர்லாம் மேலே ஏறிட்டா அப்புறம் இங்கே சுற்றி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒருத்தர் கிட்ட போயிட்டு நேடு போட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி ரோஹித் நாக்கு. ரோஹித் தான் நாக் ஆகிட்டே இருக்காரு. நம்மால் பாருங்கள், சுற்றி மேலேயே போயிட்டான். மேலே ஏறி எட்டாரில் அழுத்த போகிறோம். கினேடில் ரெண்டு பேர் நாக்கு. ஒக்க மொக்க இதுதாங்க கினேடு. ஒரு டீம் மேட்டில் கினேடு போடுறவன் இருந்தாலே சூப்பராக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு கிரினேடில் சரிப்பாக இருக்கும். ஒரு கிரினேடில் ஒரு டீமே முடிக்கலாம். நம்ம ஒரு கன்னில் கூட ஏறி போய் ஒரு ஒருத்தனை அடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் கிரினேடில் தக்காளி ஒரே கிணறில் மாஸ்க் கட்டி விடலாம். பாருங்கள், காரில் ஓடுறாங்க, அப்பயும் விட மாட்டுறாங்க. சும்மா தெரிக்க விட்றாங்க பாருங்கள். எவ்வளோ கில் எடுக்கிறேன் மட்டும் பாருங்கள். இது வரையும் பார்த்தீங்கன்னா சரியான ஹெட்ஷாட்டு. ஒக்க மொக்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். கார்லேயும் இறங்க தலையில் விழுந்துச்சு. இது வரையும் பார்த்தீங்கன்னா எட்டு கில் அடிச்சிருக்காங்க. திருப்பி பாருங்கள், திருப்பி வண்டி எடுத்து அடுத்த டீம் வந்துட்டாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் சும்மா இவங்க மட்டும் தான் எல்லா டீமே கிளியர் பண்ணுது. கடைசியா வந்து ஒரு தமிழ் டீமோட இந்த ஃபைட் போடுவாங்க. அந்த ஃபைட் தான் பயங்கரமா இருக்கும். அதுல பாருங்க, ஓடிட்டே இருக்காங்க. க்ளூ எல்லாம் போட்டாப்ல உள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு. அவனை கணிச்சிட்டான். கணிச்சுட்டு நம்மளால ஏறிக்கிட்டு இருக்கான். கையில ரெண்டு எட்டா இருக்கு. ஏறி ஒரு அழுத்தி பிடி பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏறினாரு, ப்ளூ ஹால் தான் போட்டுகிட்டே இருக்காரு. கிட்ட போயிட்டு பிடிப்பாரு, பிடிச்சாங்க. ஐயோ, பின்னாடிலேருந்து வேற அடிக்கிறாங்க. சூப்பர், சுத்தி வால் போடணும். இப்ப சொன்ன மாதிரி சுற்றி வால் போட்டார் கைஸ். இங்கே பாருங்கள் என்னமா ஃபைட்டு போகுதுன்ட்டு. இவங்க டீம்லேயே ஒன்று என்ன தெரியுமா, பேக்கப்பு குவார்டினேஷன் தான். எவ்வளோ ஒட்டுக்கா மேப்பை மேலே பாருங்கள். ப்ளூ கலர் இருக்கிறதெல்லாம் இவங்க டீம் தான். ரெட் கலர் இருக்கிறது எனிமி டீம். எவ்வளோ ஒட்டுக்கா ஆடுறாங்க பாருங்கள். ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓடுறவனையும் விட மாட்டாங்க. எப்படி அடிச்சு முடிச்சிருவாங்க. கரெக்டாக எட்டு கேம் அடிச்சு அடிச்சிருக்காரு பாருங்கள். கீழே இறங்கணும்னு ஒரு அடி முடிஞ்சு போச்சு. இந்த டீமும் காலி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் டாமினேட் பண்ணி அவ்வளோ கீழே எடுத்திருக்காங்க. 12 கீழே எடுத்திருக்காங்க டோட்டல் கேமிங்க. இதுக்கப்புறம் இவங்க எப்படி ஜோன் மூவ் பண்ணுவாங்கன்னு பாருங்களேன். இவங்க ஜோன் மூவ் பண்ணுறதே ஒரு விதமான சூப்பரான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஓகே, இந்த தடவை பாருங்கள், ஒருத்தனை வெட்டியே கொண்டுட்டாப்ல நம்மளு. ஐயோ ஐயோ, காரில் ஏற்றிட்டான். நல்ல வேலை சாவலை. காரில் ஏற்றியும் பாருங்கள், ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி மான் மாதிரி துள்ளி துள்ளி அடிச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ குளுவால் போட்டு மெடிக்கெட் போனவனெலாம் இல்லை. ஏன்னா எனிமியை பார்த்துட்டாங்க அடிச்சே அவனு. இந்த தடவை பாருங்கள், ஒரு டேஞ்சரான நிறைவே. எனிமி இறங்கிட்டான். எனிமி இறங்கணும்னு நீ ரெண்டு பேரும் ஓடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி தாங்க சொல்லணும். இவனையும் நாக் பண்ணுறாங்க. குளுவால் சுற்றி வேறு டீம் அடிக்குது. இன்னொரு டீம் வேறு என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இன்னொரு டீம் என்ட்ரி ஆயிடுச்சு. இவங்களே அடிக்கிறாங்க பாருங்க. பாருங்கள், வெட்டிக்கிட்டே ஓடுறான். ஏன்னா வெட்டார் தானே வச்சிருக்காப்புல. ரீலோட் பண்ணி அடிக்கிற லேட்டாக உண்டு. நம்மளும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவனையும் காலி. அடுத்த டீம் கலி. ஒக்க மொக்க 16 கில் தோறணும் மட்டும் இல்லை, அதுவும் எல்லாருமே டாப் மோஸ்ட் கேம் கைஸ். ஒக்க மொக்க என்னமா விளாட்றாங்க. இதுதான் கைஸ் இப்போ ஒரு சாதாரண தோறணும் இல்லை, நம்ம வந்து ரஷ் பண்ணி விளாட்லாம். ஏன்னா அவ்வளோவா டீம் தான் நல்லா இருக்காது. ஒரு ரெண்டு டீம் மூணு டீம் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஈஸியாக கில் பாயிண்ட் எடுத்தாலும் விளாட்லாம். ஆனால் இவங்க விளாட்ற தோறணும் இல்லை, எல்லாருமே டீம் தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். எப்படா நம்ம ரஷ் பண்ணி போகிறது அடிச்சு விடுவாங்களே அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது கைஸ். 16 கில் தக்காளி பயங்கரமாக இருக்குது. வீடியோ லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திட்டு வீடியோ பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், மூணு பேர் தான் இருக்காங்க. டிட்டேஜ் டிலீட் பார்த்தீங்கன்னா 4 கிலோ எடுத்திருக்காரு. அன்சு பார்த்தீங்கன்னா 6. ஸோ ரோஹித் பார்த்தீங்கன்னா 3 கிலோ எடுத்திருக்காரு. டிஆர் தான் போட்டு விட்டாங்க. 3 கிலோ வரும். டோட்டல் 16 கில் டோர்னமெண்ட்டில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜோன் இவங்கள்ட்ட தான் இருக்குது. இருந்தாலுமே மூவ் பண்ணி மூவ் பண்ணி போய்கிட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்துட்டாங்க ஒரு சோலோ பீஸை. ஸோ அடிச்சு கிழிச்சு விட்டாங்க. ஸோ டோட்டல் அளவு பார்த்தீங்கன்னா இன்னும் 13 பேர் தான் இருக்காங்க. இவங்க இனிமேல் எப்படி ஆட போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உண்மையிலே கைஸ் பயங்கரமான வெறித்தனமான மேட்ச்சு. இந்த மாதிரி ஒரு மேட்ச்சை நான் பார்த்ததே கிடையாது உண்மையிலே. ஏன்னா இவ்வளோ ரஷ் பண்ணி அதுவும் நல்ல டீமெல்லாம் கிளியர் பண்ணுற அளவுலாம்
நான் பார்த்ததே கிடையாது. இதரத்துல ஒரே ஒருத்தர் பாவம் வந்துட்டு மாத்திட்டாரு. ஸோ அவரையும் அடிச்சு கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. இவங்க ஒரு டீம் மாட்டினாலே சொல்லிட்டு விடுறாங்க. சோலோ பிஸ்லாம் மட்டும் சும்மா விடுவாங்களா, தலையில தட்டி உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கைஸ் இந்த இடத்துல பாருங்க, இன்னும் சுத்துறாங்க அடிக்கிறாங்க, இன்னும் சுத்துறாங்க அடிக்கிறாங்க. தக்காளி லூட்லாம் இல்லை, எங்கே இருக்கு பாரு கைஸ், குளூவால் பாருங்க கைஸ், 21 குளூவாலு 14 கிரேட் வச்சிருக்காரு. டீம் மனுஷனாடா நீங்கள், எனக்குலாம் ரேங்க் மேட்ச்லேயே ஒரு லூட் கிடைக்காது. ஆமாம் கைஸ், கண்டிப்பாக 18 கில் எடுத்துருக்காங்கன்னா லூட் கிடைக்காம இருக்குமா. ஸோ கையில் கிரேட் எடுத்து குக் பண்ணுறாரு, பட் இனிமே பார்த்தீங்கன்னா ஓடிட்டாரு. ஸோ ரஷ் பண்ணுறாரு, உள்ளே வந்துட்டாரு, சுற்றி வந்து சுழுக்கடுப்புண்டு பயங்கரமாக அடிச்சு விட்டாரு கைஸ். தலைவர்கிட்ட வந்து ஷார்ட் ரேஞ்சில் நினைக்கிறேன், எம்சன் வச்சிருக்காரு, அதனால தான் வெட்டிக்கிட்டு இருந்தார் எனிமே. ஸோ இவர் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டாரு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அலைவு 11 அலைவு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒன் வரப்போகுது. இந்த இடத்துல ஒரு சோலோ பீஸு ஒக்கமுக்க நாக்காயிட்டாரு. சோலோ பீஸ் ஏடபிள்யூமில் அடிச்சிட்டோம், என்ன போகுதுன்னு தெரியல கைஸ். ரிவைவ் பண்ணுறாரு, சரியா மாதிரி வந்துட்டு இருக்காரு, முக்க திச்சோடுப்பா, என்ன அடி கைஸ், ஒக்க முக்க. ஆனால் இந்த மங்கி கேரக்டரை போட்டு யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா அடிச்சு நான் பார்த்ததே இல்லை, தோறணும் இல்லை. செம்மையாக ஆடுறேன் கைஸ், உண்மையிலே கைஸ். கண்டிப்பாக இ ஸ்போர்ட்ஸில் ஒரு சின்ன ஒரு கெரியர் இருக்குன்னு சொல்கிறத விட நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன் என்னன்ட்டு. ஓகே கைஸ், இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சு, இன்னும் 8 அலைவு தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. மேலே மேப்பில் பாருங்கள் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு. ஃபுல்லாக பிரிட்ஜ் ஃபைட்டு கைஸ், பிரிட்ஜ் ஃபைட்டு பார்க்கலாம், சும்மா பயங்கரமாக இருக்கும் ஃப்ரீ ஃபயரில். இப்போ நம்ம பிரிட்ஜ் ஃபைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியுங்க. மற்ற இடத்துல கூட ரைட்டில் ஓடலாம் லெஃப்ட்டில் ஓடலாம், இந்த பிரிட்ஜ் ஃபைட்டில் மட்டும் எங்கேயுமே ஓட முடியாது. ஒன்று எனிமியை ரஷ் பண்ணி செத்துடணும், அப்படி இல்லையா எனிமியை ரஷ் பண்ணி முடிச்சிடணும், அது மட்டும் தான் இருக்கும். இன்னும் ஹெச்ஆர்டு பார்த்தீங்களா இல்லையா கைஸ், 3 பேர் அந்த சைட் தமிழ் டீம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் அது தமிழ் டீமாக என்னென்னு முழுசாக தெரியல, கண்டிப்பாக டெம்பர்ஸ் தமிழ் டீம் தான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, அவங்களுக்கு என்ன வச்சுறாங்க, இவங்களுக்கு என்ன வச்சுறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அவங்களும் செம டஃப் கொடுக்குறாங்க. தமிழ் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஒருத்தங்க அடிச்சிட்டாங்களே, டோட்டல் டீமில் ஒருத்தன் காலி, இன்னொருத்தையும் நாக் பண்ணுறாங்க. கிணறில் பார்த்தீங்கன்னா தமிழ் டீம்லேயும் நிறைய பேர் நாக் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கைஸ், டோட்டலாக 4 அலைவு தான். 2 vs 2 சுச்சுவேஷன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இவர் முதல் அடி உழுவது கிணறில், ஓ மை காட், திரும்பி நாக் ஆகிட்டார். இவர் ஒருத்தர் தாங்க இருக்கார், இவர் ஒருத்தர் தான் பண்ணி ஆடி ஆகணும். ஸோ 1v2 சுச்சுவேஷன் நினைக்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா க்ளூ வால் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, பட் க்ளூ வால் பிரேக் ஆகலை. எகிரி போய் அடித்தார், வெரி கைஸ். இந்த மேட்ச்சில் டோட்டல் கேமிங் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ செம்ம மேட்ச் கைஸ், அன்ஸ்டாப்பபுளான ஒரு மேட்ச், செம்ம கேம் பிளே. எம்பி பார்த்தீங்கன்னா 10 கில் டிடி அன்ஷே, டோட்டல் கேமிங் வெரி தான் கைஸ். மாஸ் இந்த மாதிரியான டோர்னமெண்ட்லாம் நம்ம சேனல் மேலே நிறைய வரப்போது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க ப்ரோ, இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஆசை வருது ப்ரோ, நானும் டோர்னமெண்ட்லாம் விளாண்டு பெரிய ஆள் ஆகணும் ப்ரோ, லட்சத்தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாம் நினைப்பீங்க. ஸோ அது முடியுமான்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக முடியும்னு நான் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்களேன், நான்லாம் ஒரு காலத்தில் 300 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நல்லா வாய்க்கிலேயே கத்திக்கிட்டு இருந்தேன், லைவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னும் நான் இப்போ அப்போ நினச்சிருக்கேன், நான் எனக்கு என்ன 600,000 பேருக்கிட்ட சப்ஸ்கிரைபர் வரப்பாங்கன்னு நினச்சேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால் எல்லாராலையுமே எல்லாமே முடியும். பட் ஃப்ரீ ஃபயர் இந்த கேம் பிளே, இந்த டோர்னமெண்ட் எல்லாமே நீங்கள் செகண்ட் பட்டம் தான் வரும். ஃபஸ்ட்டு என்ன, படிப்பு தான். முடிஞ்சால் படிச்சுங்க, படித்து பெரிய ஆளாகுங்க, அப்படி இல்லை எதுலையா ஒரு இதில் திறமை வளர்த்துக்கோங்க, அப்படி இல்லை நான் எதுனா ஒன்று கற்றுக்குங்க. ஏன்னா படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது, ஃப்ரீ ஃபயர் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதனால் அந்த ஃப்ரீ ஃபயர்லாம் நம்பரை விட்டுவிட்டு ஒழுங்காக படிக்க கற்றுக்குங்க. ஃப்ரீ ஃபயர் ஒரு செகண்ட் பட் மாதிரி ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கோம். மைல்ஸ் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் நடத்துகிற அதோட பேனர் இதுதான். ஸோ இதோட நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு டீமுக்கான ஸ்லாட்டை வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸ்கிரீன் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ பயங்கரமாக எல்லாருமே ஜாயின் ஆகிங்க, எல்லாருமே விளாடலாம் டோர்னமெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூபர்ஸ் கூட விளாண்டுன்னு நினச்சிங்கன்னா அதில் நிறைய யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க, வாங்க அடிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, எடுத்து ஸ்டேட்டஸ் வைங்க. ஸோ போயிட்டு வர அண்டி பாபா டீச்சர் விஷயம் நல்லா இருங்க, நல்லதே பண்ணுங்க, நடக்கும். டாடா, பை பை, சி யூ கைஸ்.